அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் முதலாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் பார்க்க போகிறோம் பாடத்தலைப்பு பாடி ஆடி விளையாடலாம் படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடை கூறுக இப்போ இந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நல்லா பாருங்க இந்த படத்துலேருந்து பதில் வாயில் சொன்னால் போதும் எழுத வேணாம் குழந்தைகள் கொண்டாடும் விழாவின் பெயர் என்ன இந்த படத்தில் குழந்தைகள்லாம் என்ன விழா கொண்டாடிட்டுருக்காங்க பிறந்தநாள் விழா அப்போ பிறந்தநாள் விழான்னு பதில் சொன்னால் போதும் இரண்டாவது கேள்வி படத்தில் உனக்கு தெரிந்த பொருள்களின் பெயர்களை கூறுக இந்த படத்தில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னா தொப்பி கேக் மிட்டாய் மெழுகுவர்த்தி இந்த மாதிரி பேரை சொன்னால் போதும் அடுத்து யானை குறித்து நீ அறிந்தவற்றை கூறுக யானை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம் யானை ஒரு காட்டு விலங்கு யானை நிறம் கருப்பு யானைக்கு தும்பிக்கை இருக்குது எனக்கு பிடித்த விலங்கு யானை இந்த மாதிரி யானையை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது படத்தை பார்த்து காகத்தின் செயல்களை கூறுக நாலு படம் கொடுத்துருக்காங்க இந்த காகம் என்ன செய்யுது அப்படின்னு முதல் படத்தை பாருங்கள் காகம் என்ன பண்ணுது தாகத்தோடு தண்ணீர் குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வருது இரண்டாவது படத்தில் எட்டி எட்டி பார்க்குது அதனால் தண்ணீரை குடிக்க முடியலை மூன்றாவது படத்தில் பக்கத்தில் இருக்கிற கற்களை எல்லாம் வந்து ஒன்று ஒன்று அதில் போடுது அப்படி போட்டுக்கிட்டு இருக்கையில் தண்ணீர் என்ன பண்ணுது மேலே வந்துடுது மேலே வந்ததுக்கப்புறம் நாலாவது படத்தில் பாருங்கள் தண்ணீரை குடிச்சு அதோடய தாகத்தை தீர்த்துக்கிச்சு இதை குழந்தைகள் வந்து இந்த படத்தை பார்த்தே கதையை சொல்லணும் அடுத்து நாலாவது படத்தில் உள்ள விலங்குகள் பறவைகளைப் போல் ஒளி எழுப்புக இப்போ இந்த கிளி எப்படி கத்தும் மாடு எப்படி கத்தும் மா நாய் சேவல் அருமை அடுத்தது படத்தை பார்த்து சரி தவறு என குறிப்பிடுங்க மூணு படம் கொடுத்துருக்காங்க முதல் படம் பாருங்கள் எல்லோருடையுமே அவங்க எப்படி இருக்காங்க அன்பாக இருக்காங்க அப்போ அது சரியாக இருந்தால் நம்ம சரின்னு போடணும் அடுத்தது மொய்த்த பண்டங்களை உண்ணுதல் மொய்த்த பண்டங்களை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது தானே அப்போ அந்த இடத்துல என்ன போடணும் தவறு மூணாவது பள்ளிக்கு ஆர்வமாக செல்லுதல் ஸ்கூலுக்கு போகையில் எப்படி போகணும் ரொம்ப ஆர்வமாக போகணும் அப்போ அதுவுமே வந்து சரி தான் அப்போ சரி போட்டுறணும் அடுத்தது பயிற்சித்தால் இரண்டு மொழியோடு விளையாடு முதல் படத்தை நல்லா பாருங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்களே வந்து வினா எழுப்பணும் அதாவது கொஸ்டின் கேட்கணும் எப்படி கேட்கலாம் இப்போ நீர் குடிக்கும் விலங்கு எது காகம் என்ன செய்கிறது முயல் யாரை துரத்துகிறது நரி யாரை பார்க்கிறது மான் எங்கே நிற்கிறது இந்த மாதிரி நீங்களே வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பணும் அடுத்து ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்களோட அனுபவங்களை கேட்டிருக்காங்க முதல் படத்தை பாருங்கள் ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து யாராச்சும் இந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா அவங்கள நீங்கள் விளக்கி விட்டுருக்கீங்களா இந்த மாதிரி உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லணும் ரெண்டாவது பாருங்க ஒரு பையன் அடிபட்டிருக்கா ஒருத்தன் வந்து அவனுக்கு உதவி செய்கிறான் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கா யாருக்காவது அடிபட்டு நீங்கள் உதவி செஞ்சிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு வேற யாராவது உதவி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அனுபவங்களை சொல்லணும் மூணாவது பாருங்க படத்தில் அச்சடிக்கப்படாததை தெரிவு செய்து வண்ணம் தீட்டுக அச்சடிக்கப்படாதது அப்படின்னா வண்ணம் தீட்டாதது எது வாத்து வாத்துக்கு வண்ணம் தீட்டலை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வாத்துக்கு கலர் அடிக்கணும் அடுத்து சரியானவற்றை கோடிட்டு இணைக்க முதல்ல ஒரு செடி கொடுத்துருக்காங்க செடிக்கு என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றணும் அப்போ ரெண்டையும் இணைக்கணும் அடுத்தது மழை மழை பெய்ஞ்சால் என்ன பண்ணுவோம் கொடை எடுத்துகிட்டு போவோம் அப்போ மழைக்கு நேராக குடையை இணைக்கணும் ஆடு ஆடு என்ன தின்னும் புல் அப்போ ஆடையும் புல்லையும் இணைக்கணும் அடுத்ததாக பெயிண்ட் பெயிண்ட் அடிக்க நமக்கு என்ன வேணும் ப்ரெஷ் வேணும் அப்போ அது ரெண்டையும் இணைக்கணும் அடுத்து பாருங்கள் புள்ளிகளை இணைத்து வண்ணம் திட்டுக முதல்ல புள்ளிகளை இணைக்கணும் இணைச்சதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாக வந்து நம்ம வண்ணம் திட்டணும் அடுத்தது பயிற்சித்தாள் மூன்று மகிழ்வோடு கற்போம் உயிரெழுத்துக்கள் இப்போ இந்த பயிற்சித்தாளில் உயிரெழுத்துக்களை தான் போகிறோம் முதல்ல உனக்கு பிடித்த விளையாட்டு குறித்து பேசுக உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எல்லா குழந்தைகளுக்குமே பொம்மை விளையாட்டுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களோட பொம்மையை பற்றி நீங்கள் வந்து பேசலாம் என்னிடம் மூன்று பொம்மைகள் இருக்கின்றன பொம்மைகளின் பெயர்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி உங்களோட பொம்மைகளோட பேரை சொல்லலாம் அந்த பொம்மைகளோட நீங்கள் என்னென்ன விளையாடுவீங்க அந்த பொம்மையோட வண்ணத்தை சொல்லலாம் அடுத்ததாக ஆசிரியர் கூறும் சொற்களை கேட்டு அச்சொற்களின் முதல் எழுத்தை வண்ணமிடுக ஊதல் அப்படின்னு சொன்னேன்னா ஊவண்ணா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வண்ணம் அடிக்கணும் இப்போ நான் ஏனின்னு சொல்கிறேன் அப்போ ஏனிக்கு என்ன எழுத்து ஏ அண்ணா அப்போ ஏ அந்த இடத்துல வண்ணம் தீட்டணும் அம்மா அம்மான்னு சொல்லல ஆ என்ன சொற்கள் சொல்கிறோமோ அந்த சொற்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வண்ணம் தீட்டணும் இப்போ நான் ஒரு ஐந்து சொற்கள் சொல்கிறேன் நீங்கள் வண்ணம் தீட்டுறீங்களா ஒளவையார் ஏணி இட்டலி பல் ஊஞ்சல் அடுத்து புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை உருவாக்குக இப்போ புள்ளிகள் இருக்குது அந்த புள்ளிகளை இணைக்கும் போது அந்த எழுத்து இப்போ இந்த எழுத்து சொல்லுவோமா இ ஐ இந்த மாதிரி அந்த எழுத்தை சொல்லணும் அடுத்து படத்திற்குரிய சொல்லை ஒழித்துப்பார் அதன் முதலெழுத்துக்குரிய சொல்லுடன் கோடிட்டு இணைக்க இப்போ எட்டுன்னு இருக்குது அப்போ ஏ அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு தெரியலைன்னா உயிரெழுத்து நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்போ எட்டுக்கு நேரம் இப்போ இந்த இடத்துல ஏ என்ன இருக்குது அப்போ அதை ரெண்டையும் இணைக்கணும் ஆமை முதல் எழுத்து என்ன ஆ அப்போ எந்த இடத்துல இருக்குது ஆவன்னா மூணாவது இடத்துல இருக்கு அப்போ அதை ரெண்டையும் இணைக்கணும் ஐந்து ஐந்துங்கும்போது எழுத்து ஐ அப்போ ஐந்தோடு இணைக்கணும் அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய சொல்லை ஒழித்துப்பார் அதன் முதலெழுத்தை வட்டத்தில் எழுதுக இது என்ன படம் எறும்பு அப்போ முதல் எழுத்து என்ன ஏ அடுத்து பாருங்கள் ஒட்டகம் முதலெழுத்து ஓ ஊதல் முதலெழுத்து ஊனான் முதலெழுத்து ஓ அப்போ அந்தந்த எழுத்தோட முதலெழுத்தை அந்த வட்டத்தில் எழுதணும் அடுத்து பயிற்சித்தால் நாலு மகிழ்வோடு கற்பம் மெய்யெழுத்துக்கள் இப்போ உயிரெழுத்துகள் பார்த்தாச்சு அடுத்து மெய்யெழுத்துகள் படங்களில் உனக்கு பிடித்தது குறித்து பேசுக இதில் மூணு படம் கொடுத்துருக்காங்க கண்களை கட்டி விளையாடுதல் இருக்குது இரண்டாவது பிறந்தநாள் விழா இருக்குது மூணாவது மிதிவண்டி ஓட்டுதல் இந்த மூணுமே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இருந்தாலும் இந்த மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி நீங்கள் பேசணும் சரியா இதில் வந்து பிறந்தநாள் விழா போட்டிருக்கேன் பிறந்தநாள் விழா என்னுடைய பிறந்தநாள் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எனது நண்பர்கள் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்தார்கள் இந்த மாதிரி நீங்கள்லாம் உங்களோட பேச்சு நடையிலே சொல்லலாம் எழுத்து நடையிலன்னு இல்லை அடுத்து மெய் எழுத்துக்களை கண்டறிந்து மரத்தில் உள்ள வட்டத்தில் சொல்லிக்கொண்டே எழுதுக இப்போ கீழே வந்து நிறையா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இருக்குது இதில் மெய் எழுத்து மெய் அப்படின்னாலே புள்ளி வைத்தது மெய்னாலே புள்ளி புள்ளி வைத்த எழுத்துக்களை மட்டும் என்ன பண்ணணும்னா அந்த மரத்தில் உள்ள அந்த வட்டத்தில் எழுதணும் சரியா முதல் எழுத்து பாருங்கள் என்ன எழுத்து இத் அப்போ இந்த மரத்தில் எழுதியாச்சு மரத்தில் உள்ள எழுத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இத் இச் இம் இல் இர் இப் இல் இந் இக் அடுத்து படங்களை பார்த்து பெயர்களை கூறுக முதல்ல எனது பெயரை சொன்னால் போதும் எழுத தேவையில்லை முதல் படம் தொப்பி அடுத்து கண் அடுத்ததாக சக்கரம் அடுத்து பாடலில் ஈட்டி எண்ணி எழுத்து வரும் சொற்களை குறுக இப்போ இந்த பாட்டை சொல்கிறேன் இதுலேருந்து என்ன பண்ணணும் இந்த பாட்டில் உள்ள இட் அப்படிங்கிற எழுத்துல உள்ள சொற்களை மட்டும் நீங்கள் சொல்லணும் மாமி செய்த பிட்டு மடியில் வாங்கி கட்டு சீனி சர்க்கரை தொட்டு சிறிது நெய்யும் விட்டு கொண்டு வாடி பட்டு அப்போ இதில் முடிகிற எல்லாமே இட்டில் உள்ள சொற்கள் தான் சொன்னாலே போதும் அடுத்து ஏற்ற மெய்யழுத்தை கூடிகிட்டே நினைக்க முதல்ல என்ன இருக்குது சங்கு ச இங்கு அப்போ இங்கு தான் இதில் மெய்யெழுத்து அப்போ இங்கோட அதை என்ன பண்ணணும் பொருத்தணும் அடுத்து வாள் வாளில் இல் இருக்குது அந்த இல்லை வந்து இல்லோட பொருத்தணும் அடுத்து வேர் வேரில் என்ன எழுத்துருக்கு இர் அப்போ இரோட பொருத்தணும் அடுத்து பயிற்சித்தால் ஐந்து வந்த பாதை நிழல் இங்கே எழுத்து எங்கே எறும்பின் வழியில் வரிசையாக எழுது இந்த படத்துலேருந்து பார்க்க போகிறோம் முதல்ல உயிரெழுத்துக்களை சொல்லி கொண்டே வண்ணத்து பூச்சிக்குள் எழுதுக உயிரெழுத்துக்கள் என்னென்ன இது இருக்கு இல்லையா இந்த பனிரெண்டு எழுத்தையும் இந்த வண்ணத்துப்பூச்சியில் உள்ள வட்டத்தில் எழுதணும் அடுத்து படத்திற்கேற்ற சொல்லை கண்டறிந்து கூறுக இதுவுமே வந்து கூறுக சொன்னால் போதும் முதல் உள்ளது என்னது ஒட்டகம் ஒட்டகம் வந்து மேலே இருக்குது ஓ இது எங்கே இருக்குது ஒட்டகத்தில் உள்ள ஓ உங்களுக்கு தெரியும் அப்போ அது ஒட்டகம் அடுத்து ஆலமரம் அடுத்து ஓடம் நாலாவதாக ஏழு அடுத்த கேள்வி உயிரெழுத்துகளையும் மெய்யெழுத்துகளையும் சரியான பூவில் சேர்த்து வைக்க இப்போ கீழே ரெண்டு பூச்செடி மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல உள்ளது உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உள்ள எழுத்தை மட்டும் நீங்கள் இதில் எழுதுனா போதும் அடுத்தது மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்னாலே என்ன புள்ளி வைத்த எழுத்து அவங்களும் ஒரு உதாரணத்துக்கு ஓ போட்டிருக்காங்க ஒரு இடத்துல இப்பு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் உயிரெழுத்துக்களை இங்கேயும் மெய் எழுத்துக்களை அங்கேயும் எழுதணும் அடுத்து மெய்யெழுத்துக்களுக்கு வண்ணம் தீட்டுக வண்ணம் தீட்டிய உருவத்தை கண்டுபிடிக்க இந்த கட்டத்தில் பாருங்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டுமே கலந்து எழுதியிருக்காங்க இதில் நீங்கள் மெய் எழுத்துக்களை மட்டும் என்ன பண்ணணும் வண்ணம் தீட்டணும் வண்ணம் திட்டினதுக்கப்புறம் அதில் என்ன படம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அடுத்ததாக ஏதேனும் ஒரு எழுத்து அட்டையை எடு அவ் எழுத்தில் தொடங்கும் சொற்களை குறுக இப்போ கீழே பாருங்கள் இத்தனை எழுத்துக்கள் இருக்குது பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு அட்டையை எடுத்து அந்த எழுத்துக்கான சொற்களை கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்கங்க ஆவ் எடுத்தால் அணில் ஆ எடுத்தா என்ன சொல்லலாம் ஆடு அப்புறம் ஊ எடுத்தால் ஊஞ்சல் ஈ எடுத்தால் ஈக்கல் இந்த மாதிரி எந்தெந்த எழுத்து வருதோ அந்தந்த சொற்களை சொல்லணும்